வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண் கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10-2 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வகையிடுக. Y ஈக்குவல் டு எக்ஸ் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். இதை நம்ம வகையிடணும். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. பாருங்கள், வகுத்தல் இருக்குது. அப்போ யூவி மெத்தட் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். யூன்றது என்ன அப்படின்னா தொகுதியில் இருக்கிற எக்ஸு, வீன்றது என்ன அப்படின்னா பகுதியில் இருக்கிறது என்ன இருக்குது, சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு, சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு. சரியா? இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம். யூ டேஷ் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. எக்ஸை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து என்ன வரும், 1 வரும். இந்த இடத்துல ஃபார்முலா எழுதிட்டுமா பாருங்கள், dy/dx. எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1 வரும். சரியா? இப்போ அடுத்து வாங்க, வி டேஷ் ஈக்குவல் டு பாருங்கள் சைன் எக்ஸ். தனித்தனி டம், சைனை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், காசை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், வகையீடு செய்யணும். சைன் எக்ஸை நம்ம வகையீடு செஞ்சோம்னா நமக்கு என்ன வரும், காஸ் எக்ஸு. சைன் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம்னா காஸ் எக்ஸு. காஸ் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணோம், என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸ். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, ப்ளஸ்ஸை மைனஸ் பெருக்கும்போது நமக்கு என்ன வந்துடும், மைனஸ் வந்துடும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் எக்ஸு. சரியா? இப்போ வாங்க, இந்த ஃபார்முலா கொண்டு போய் அப்படியே நம்ம பிரதிடுவோம். dy/dx = ஒய்யை டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபார்முலா பாருங்கள், முதல்ல பகுதியை முடிச்சுடுவோம். பகுதியில் என்ன வரும் பாருங்கள், வி ஸ்கொயர். வியோட மதிப்பு என்ன, சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு, சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு, வி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கா, அதனால் இந்த இடத்துல ஸ்கொயர் போடணும். அதுக்கடுத்து பாருங்கள், வியோட மதிப்பு அப்படியே வந்துடணும். வியோட மதிப்பு என்ன இங்கே இருக்குது பாருங்கள், சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு இன்டு யூ டேஷ். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, 1. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் யூவை நம்ம அப்படியே எழுதணும். யூன்றது என்னது, எக்ஸு. அப்போ எக்ஸை நம்ம அப்படியே எழுதிடணும். அதுக்கடுத்து பாருங்கள், வி டேஷ். வியை நம்ம வகையீடு செய்யணும். வியை வகையீடு செஞ்சால் வி டேஷ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா, இதை எடுத்து அப்படியே இந்த இடத்துல எழுதுவோம். என்ன இருக்குது, காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை கொஞ்சம் சுருக்கி நம்ம புக்கில் இருக்க ஆன்சர் மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்கள், சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸையும் 1 பெருக்கிறோம், அதே தான் வரும். என்ன வரும், சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு. இந்த மைனஸ் எக்ஸை உள்ளே பெருக்குவோமா, உள்ளே பெருக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸு, மைனஸை மைனஸும் பெருக்குனா ப்ளஸ்ஸு, எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு பை பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை, இது அப்படியே தான் வரும், சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு. இந்த சைன் இருக்கெல்லாம் ஒன்றா எழுதிடுவோம், காசு இருக்கெல்லாம் ஒன்றா எழுதிடுவோம். முதல்ல இந்த காசு இருக்க ஒன்றா எழுதிடுவோமா பாருங்கள், காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸ், அதுக்கடுத்து சைன் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு சைன் எக்ஸ். இதெல்லாம் நம்ம புக்கில் இருக்க ஆன்சர் நம்ம கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கா, இதிலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம், காஸ் எக்ஸை பொதுவாக வெளியே எடுத்துருவோமா, காஸ் எக்ஸை பொதுவாக எடுத்துட்டால் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, 1 ஈக்குவல் டு 1. இந்த காஸ் எக்ஸை பொதுவாக எடுத்தாங்க என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்கும், என்ன எக்ஸு, மைனஸ் எக்ஸு, மைனஸ் எக்ஸ். நம்ம எதை பொதுவாக எடுத்துருக்கோம், காஸ் எக்ஸை நம்ம பொதுவாக எடுத்துருக்கோம். இப்போ இந்த 2 இதையும் பாருங்கள், இதில் நம்ம சைன் எக்ஸை பொதுவாக எடுக்கலாமா, ப்ளஸ் இந்த சைன் எக்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல 1 இருக்கும். இங்கே எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு, சைன் எக்ஸை நம்ம வெளியே எடுத்தோம், அந்த இடத்துல என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்கும், ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு. நம்ம எதை வெளியே எடுத்திருக்கோம், சைன் எக்ஸை நம்ம வெளியே எடுத்திருக்கோம், சைன் எக்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம் பை
பகுதியில் இருக்கிறது எந்த மாற்றமும் இல்லை. பகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். பகுதியில் என்ன இருக்குது, சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் சிம்பிளை பண்ணி நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஆன்சர். சரிங்க, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.